அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிற டாப்பிக்கு ஏன்ஷியன் இந்தியாவில் குப்தர்கள் அந்த குப்தர்கள் டாப்பிக்கில் இரண்டாம் சந்திரகுப்தார் இருக்கார் அவருடைய அவையில் ஒன்பது அறிஞர்கள் இருக்காங்க ஓகேவா அவங்கள நவரத்தினங்கள்னு சொல்கிறாங்க அந்த ஒன்பது அறிஞர்களை அவர்கள் என்ன அறிஞர்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஷார்ட்கட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் கட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பேக்ரவுண்டு கதையை சொல்லிடுறேன் ஒரு ஊரில் அமருங்கிறவரே இருக்காரு அவர் பார்த்தீங்கன்னா பிஹெச்டி படிச்சிருக்காரு அவர் பிஹெச்டி படித்ததால் ஊருக்குள்ளே கொஞ்சம் திமிராக தான் பேசுவார் தெனாவட்டாக தான் இருப்பார் ஓகேங்களா அதனால் ஊரில் இருக்கவங்க அவரை அகராதி பிடிச்சவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அகராதி பிடிச்ச அமர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவர் பிஹெச்டி படித்து நிறையா ச என்ன பண்ணுறாரு வேலைக்கு போய் சம்பாரித்து நிறைய ஏகப்பட்ட காசு வச்சுருக்காரு அந்த காசை வச்சு அந்த ஊர்லேயே பெரிய வீடு கட்டுறாரு ஓகேங்களா தான் கட்டிய வீட்டுக்கு என்ன பண்ணுறாருனா கிரக கிரக பிரவேசம் பண்ணுறாரு கிரகப்பிரவேசத்துக்கு அவர் எப்பயுமே ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவக்க துவங்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுவார்னா சங்கு பூஜை பண்ணுவார் ஓகேங்களா சங்கு பூஜைன்னா சங்கை வச்சு சங்கு ஊதரங்களை வச்சு என்ன பண்ணுவார் சங்கு ஊதி பூஜையை பண்ணுவார் ஓகேங்களா அப்போ தன்னுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு சங்கு பூஜை செய்வதற்காக என்ன பண்ணுறாருனா அந்த ஊரில் சங்கு ஊதரம் மூணு பேராக சங்கு பூஜைக்கு கூப்பிட்றாரு அந்த மூணு பேர் யாருன்னா வாணி வரலட்சுமி ஜோதியா மாயாவி ஓகேங்களா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சங்கு பூஜைக்கு இவர் கூப்பிட்றாரு அமர் கூப்பிட்றாரு இவங்க மூணு பேரும் சங்கு பூஜைக்கு வந்துகிட்ருக்காங்க ஓகேங்களா அன்றைய அபிஷேக கிரக பிரவேசன் அன்னைக்கு நடந்து வந்துட்டுருக்காங்க நடந்து வந்துட்டுருக்கும்போது வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயா சாண்ட்விச் விற்கிறாங்க ஓகேங்களா அந்த ஆயா யாருன்னா ஹரி காளி ரெண்டு சின்ன பசங்களுடைய ஆயா ஓகேங்களா அவங்க சாண்ட்விச் விற்கிறாங்க அந்த சாண்ட்விட்சு அப்படியே பொட்டலம் கட்டி வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே சங்கு அந்த சங்கு பூஜையில் சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க சங்கு ஊதி பூஜை பண்ணுறாங்க ஓகேங்களா இதுதான் தான் இந்த ஷார்ட்கட்டுக்கான கதை ஓகேவா ஷார்ட்டை பாருங்கள் வாணி வரலட்சுமி வாணி வரலட்சுமி ஜோதிகா மாயாவி ஓகேங்களா வாணி வரலட்சுமி ஜோதிகா மாயாவி இவங்க எல்லாரும் ஹரி காளி ஆட்சி செய்த ஹரி காளி ஆட்சி செய்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டு அகராதி பிடிச்ச அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி ஓகேங்களா அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி கட்டண கட்டடத்துக்கு சங்கு ஊதுறாங்க ஓகேங்களா சங்கு ஊதுனாங்க இதுதான் ஷார்ட்கட்டு பாருங்கள் திரும்ப சொல்கிற பாருங்கள் வாணி வாணி வரலட்சுமி இவங்க ஒருத்தவங்க தான் வாணி வரலட்சுமின்றவங்க ஒருத்தவங்க தான் வாணி வரலட்சுமி ஜோதிகா மாயாவி இவங்க எல்லாரும் ஹரி காளி ஆட்சி இவங்கள ஹரி காளின்னா ஹரி காளி அந்த சின்ன பசங்களுடைய ஆட்சி ஆயா செய்த கறி காளி ஆட்சி செய்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டு வாணி வரலட்சுமியும் ஜோதியா இவங்க இந்த ஆயா செய்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி கட்டண கட்டடத்துக்கு சங்கு ஊதுறாங்க அந்த சங்கு பூஜையில் சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க சங்கு ஊதுறாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த நவரத்தினங்களுக்கான ஷார்ட்கட்டு பாருங்கள் வாணி வரலட்சுமி அப்படின்னா வாணி வரலட்சுமினா வாணின்னா வானியல் அறிஞர் வாணின்னா வானியல் அறிஞர் வரலட்சுமி அப்படின்னா வராக மிகிறர் ஓகேங்களா அப்போ வாணின்னா வானியல் அறிஞர் வரலட்சுமினா வராகமிக்கிறார் அப்போ வராகமிகிறார் ஒரு வானியல் அறிஞர் அடுத்தது பாருங்கள் ஜோதிகா அதில் ஜோதி அப்படின்னா ஜோதிடர் ஓகேங்களா ஜோதிடர் கா அப்படின்னா காக பாணகர் காக பானகர் அப்போ ஜோதி அண்ணா ஜோதி அப்படின்னா ஜோதிடர் கா அப்படின்னா காக பானகர் அப்போ காக பானகர் ஒரு ஜோதிடல் ஜோதி ஜோதிட அறிஞர் ஓகேவா அடுத்தது பாருங்கள் மாயாவி இந்த மாயாவியில் முதல் மா மாயா இருக்குது பார்த்திங்களா அப்படின்னா மாய வித்தக்காரர் ஓகேங்களா மாயா அப்படின்னா மாய வித்தக்காரர் வின்னா விட்டல் பட்டர் ஓகேங்களா இப்போ மாயா மாயாவின்னா மாயா அப்படின்னா மாயா வித்தக்காரர் வீணா விட்டல் பட்டார் திரும்ப சொல்கிற பாருங்கள் வாணி வரலட்சுமி ஜோதிகா மாயாவி அப்படின்னா வாணி வரலட்சுமின்னா வாணியல் அறிஞர் வராகமிக்கிறார் வராகமிக்கிறார் அறிஞர் அடுத்து ஜோதிகான்னா ஜோதி அப்படின்னா ஜோதிட அறிஞர் கா அப்படின்னா பாணகர் அது மாயாவி அதில் மாயா அப்படின்னா மாய வித்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீணா விட்டல் பட்டர் ஓகேவா இவங்க எல்லாரும் ஹரி காளி ஆட்சி செய்த ஓகேங்களா அதாவது ஹரி காளியினுடைய ஆயா செய்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டு அப்படின்னா ஹரின்னா ஹரிசேனர் ஹரின்னா யார் ஹரிசேனர் காளி அப்படின்னா காளிதாசர் ஓகேங்களா ஹரின்னா ஹரிசேனர் காளின்னா காளிதாசர் ஆட்சின்னா வராட்சி ஓகேங்களா பேர் வராட்சி ஹரிசேனர் ஓகேங்களா ஹரின்னா ஹரிசேனர் காளின்னா காளிதாசர் ஆச்சின்னா வராட்சி இவங்க இவங்க யாருன்னா சாண்ட்விட்ச்சு அப்படின்னு கொடுத்துருங்க பார்த்தீங்கன்னா சாண்ட்விட்ச்சுன்னா சான்ஸ்கிரிட் சேன் அந்த வார்த்தை எடுத்துங்க சான்ஸ்கிரிட் ஓகேங்களா இவங்க சமஸ்கிருத அறிஞர்கள் யார் அரிசேனர் காளிதாசர் வராட்சி இவர்கள் சமஸ்கிருத அறிஞர்கள் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த வராட்சி இருக்கார் பார்த்தீங்களா அவரை இலக்கண ஆசிரியர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரா மூணு பேருமே ஹரிசேனர் காளிதாசர் வராட்சி மூணு பேருமே சமஸ்கிருத புலவர்கள் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா வராட்சிக்கு இலக்கண ஆசிரியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் வாணி வரலட்சுமி ஜோதியா மாயாவி இவங்க எல்லாரும் ஹரி காளி ஹரி காளி ஆட்சி செய்த சேண்ட்விச்சை சாப்பிட்டுக்கிட்டு அகராதி பிடிச்ச அமர் ஓகேங்களா அகராதி பிடிச்ச அமர் இங்கே அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி அப்படின்னா அகராதி பிடிச்ச அமர்னா அகராதினா அகராதியல் அறிஞர் யாருன்னா அமர சிம்கர் ஓகே அமர்னா அமர சிம்கர் ஓகேங்களா அகராதி பிடிச்ச அமர்னா அகராதினா அகரா அகராதியல் அறிஞர் அமர்னா அமர சிம்கர் அடுத்தது பாருங்கள் பிஹெச்டி அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி அவர் படித்தது பிஹெச்டி பிஹெச்டினா அதை ரெண்டாக பிரிங்க பிஹெச் அப்படின்னா பிஹெச்னா ஃபிசிஷியன் ஃபிசிஷியன்னா மருத்துவர் டின்னா தன்வந்திரி ஓகேங்களா பிஹெச்டி இல்லை மொதல் ரெண்டு லெட்டர் பிஹெச் என்பது ஃபிசிஷியன் ஃபிசிஷியன்னா மருத்துவர் ஓகேங்களா டிண்ணா என்னது தன்வந்திரி அப்போ தன்வந்திரி ஒரு மருத்துவர் அப்போ அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி கட்டண கட்டடத்துக்கு ஓகேங்களா கட்டண கட்டணத்துக்கு சங்கு ஊதுறாங்க அப்படின்னா கட்டட க கட்டின கட்டடத்துக்கு என்ன கட்டடவியல் அறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கு ஓகேங்களா சங்குன்னு கொடுத்துருன்னா சங்கு ஓகேங்களா ஸோ இதுதான் இந்த நவரத்தினங்களுக்கான ஷார்ட்கட் அப்படியே பாருங்க வராகமிகிரர் வானியல் அறிஞர் ஓகேங்களா அடுத்தது காகப்பானகர் ஜோதிடர் அடுத்தது விட்டல் பட்டர் மாயவித்தக்காரர் ஓகேங்களா அடுத்தது அரிசேனர் காளிதாசர் வராட்சி இவங்க மூணு பேருமே சமஸ்கிருத புலவர்கள் அதேமாதிரி வராட்சி இலக்கண ஆசிரியர் அடுத்தது அமரசிங்கர் அகராதியல் அறிஞர் அடுத்தது தன்வந்திரி ஒரு மருத்துவர் சன்கு இது யார் இவர் யார்னா கட்டடக்கலை நிபுணர் ஓகேங்களா ஸோ இதுதான் நவராத்திரங்களுக்கான ஷார்ட்கட்டு திரும்ப சொல்கிறேன் பாருங்கள் வாணி வரலட்சுமி ஜோதியா மாயாவி இவங்க எல்லாரும் ஹரி காளி ஆட்சி செய்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டு அகராதி பிடிச்ச அமர் பிஹெச்டி கட்டட கட்டணத்து என்ன பண்ணாங்க சங்கு ஊதுனாங்க இப்போங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஸ்டார்ட் கட்டு ஓகேங்களா நன்றி வணக்கம்